ஜெகதீசனே
ஜெகதீசனே உயிரெல்லாம் நினைபவனே தேவ தேவ எனையாளும் மாதவமே தயாபரா மகேஸ்வரா அருள் தர வேணும் எல் இறைவனே பண்பாடவே நான் அன்பினால் உருகி பண்பாடவே அந்த அப்பரும் சுந்தரரும் நான் அல்லவே கனகாபிஷேகம் செய்வோம் என்றால் உனக்கு காசாசை இல்லை அது நீ தந்ததே கனகாபிஷேகம் செய்வோம் என்றால் உனக்கு காசாசை இல்லை அது நீ தந்ததே எனதெல்ல பொருளேது எனதெல்ல செய்யனேது எனதெல்ல பொருளேது எனதெல்ல செய்யனேது நீ எல்லால் உலகம் ஏது மாதவமே தயாபராமகேஸ்வரா அந்தர வேணும் எல் இறைவனே அம்மா அமுதபடி போடு தாயே ஐயா ஊர்லயே எங்க தம்பி வீடு உங்க கண்ணுக்கு தெரிஞ்சதா ரசிச்ச முகம் பார்த்து படி அளக்கிற தெய்வம் அவர்தாம்மா படியாலையும் அழப்பா மரக்காலாலையும் அழப்பா என் தம்பி நீங்க அன்னாரம் வந்து அசராம வாங்கிட்டு போங்கன்னு ஆசீர்வாதம் பண்ணட்டுமா ஓவி தூணாட்ட வரிசையா நிக்கிறீங்களே எங்கேயாவது போய் விரை வெட்டி பிழைக்கிறதானே சரி வாங்க ஐயா இல்லுங்க இல்லுங்க என் தமக்கையின் போக்குக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் கை நீட்டும் ஒவ்வொரு கரமும் ஈசனின் திருக்கரம் என்பது உணராதவள் என் அக்கா கொடுத்தான் விளையும் கெடுத்தான் அழியும் இதை அறியாதவள் அவள் எனக்காக அவளை மன்னித்து விடுங்க எல்லோரும் விடுதிக்கு செல்லுங்க என்ன மீனாட்சி அம்மா இப்படி பந்தி வச்சு பரதேசிகளுக்கு சோறு போட்டா குடும்பம் உருப்படுமான்னு கேக்குறேன் திங்கிற வரைக்கும் சிவனையும் பானுங்க தின்ன அப்புறம் எவனும் பானுங்க இதுதானே உலகம் இது கூட தம்பிக்கு தெரியலையம்மா உனக்குதான் ஒண்ணுமே புரியல சரியாக சொன்னீர்கள் அம்மா அக்காவுக்கு எல்லா நற்குணங்கள் இருந்தும் இந்த ஒரு துர்க்குணம் மாத்திரம் இருக்கு அப்படித்தானே நீயும் சொல்ல மாட்டேன் நான் என்ன 600 கோடி பொன் சொத்துள்ள திருவங்காடர் செட்டியாரா என்ன 5 காசும் இல்லாத பஞ்ச மீனாட்சி தவறாக பேசுகிறீர்கள் அக்கா பணம் இருக்கும் மமதையில் பலரும் என்னை புகழ வேண்டும் என்ற பெருமைக்காக நான் செய்யும் தர்மம் இதுவென்று நீங்கள் நினைக்கிறீர்கள் இது புகழுக்காக அல்லக்கா புண்ணியத்துக்காக அன்பிற்கு இதயமும் அரவணைக்க கரமும் கருணை காட்ட கண்ணும் கனிவோடு அழை வாயும் இந்த அங்கங்கள் எல்லாம் மனிதனுக்கு படைக்கப்பட்டது பிறர் சேவைக்காகவே தவிர தன் தேவைக்காக அல்லக்கா தன் தேவைக்காக அல்ல அப்பா பகவானே பகலவா என் குறையெல்லாம் அகலவா எல்லா பயனும் கண்ணு போனறுப்பாடுதான் சூரிய நமஸ்காரம் பண்றானுங்க ஆனா நான் அப்படி இல்லை ரெண்டு கண்ணு இருக்கும்போதே உன்னை அடிக்கடி வேண்ட ஆரம்பிச்சிருக்கிறேன் விசால ஒரு எதுக்கு விசாரத்தை கொடுத்தீங்க இப்படி பத்திரகாளி பவனி வர்ற மாதிரி வர்றியே பகவானுக்கு படையல் போட இலையறுக்க வந்தேன் வேலை இலையா இருக்கிறதோட போறாள் எங்க என் கொலையா இருக்க வர்றாளோன்னு பாட்டு ஆதித்தனே அன்று இலங்கையை அழைத்து அநியாயம் நான் கடவுளை வேண்டதாடி அநியாயம் அது இல்லைங்க லங்கைய ஆதித்த அழிச்சாலும் இல்ல அனுமா அழிச்சானா தெருக்குட்டியாவது போய் ராமாயணங்கமான பாத்திருந்தாலே தெரியும் ராமாயணத்தை பத்தி நீ பேச கீமாயணத்தை பத்தி எங்கிட்ட பேசாதே எனக்கு தெரியாதா கடவுளை வேண்டும் போது கொஞ்ச நேரம் பேசாம இருக்கேன் ஆதித்தனே அன்றிலங்கையை அழித்திட்ட அனுமான் கண்ட பழமே ஓஹோ அதான் அப்படி போகுதா ஆதித்தனே என்னப்பா அம்மா பலகாரம் என்ன செஞ்சு வச்சிருக்க பலகாரம் செய்து வச்சிருக்கிறேன் வாங்க சாப்பிடுங்க அன்றிலங்கையை அழை